இது வரைக்கும் தமிழ் அறிவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு வீடுகள்லையுமே வீடுகளில் இருக்கிறதுல மிக முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கிறது வீடுகளில் இருக்கக்கூடிய பூஜரை. ஸோ கோவிலுக்கு போக முடியாட்டியும் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜரை பார்க்கும்போது கோவிலுக்கு போன புண்ணியம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு வீடுகள்லேயும் வீடு கட்டுறதாக இருந்தால் ஃபஸ்ட்டு பிளானே வந்து பூஜரை தான். ஸோ வீடுகள் சின்னதாக இருந்தாலும் பூஜரை கண்டிப்பாக வந்து மஸ்டாக இருக்கும். அதுவும் நம்மளுடைய இந்த ஒரு இந்து இதில் வந்து பூஜரை இல்லாமல் எந்த ஒரு வீடுமே இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய பூஜரையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு சில பொருட்கள் இருக்குது. கண்டிப்பாக பூஜரையில் வைக்க வேண்டிய அந்த பொருட்கள் என்ன, தவிர்க்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ காலகட்டத்தில் பூஜரை இருக்கிறதுல நிறைய பேர் பூஜரையை எப்படி பயன்படுத்துறதுன்னே தெரியாமல் இஷ்டத்துக்கு பூஜரையில் ஒரு சில தவறுகள் செய்துடுறோம். அந்த தவறுகள் நாம் செய்கிறதுனால நமக்கு கிடைக்கிறது என்னன்னா கெட்ட பலன்கள். அப்படி கிடைக்கக்கூடிய கெட்ட பலன்கள் இனி கிடைக்காம நல்ல பலன்களாக கிடைக்க பூஜரையில் வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன, பூஜரையை எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ண போகிறேன். இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லி நீ இந்த வீடியோவில் சொல்கிற அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களில் நீங்கள் அந்த கேள்வி கேட்கும்போது உங்கள் வீட்டு பூஜரையை எந்த மாதிரி வைத்திருக்கீங்கிறத ஒரு நிமிஷம் யோசிங்க. அதே போல் இந்த மாதிரி நீங்கள் பூஜரையில் ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது அதனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நன்மைங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கேள்விக்குள்ளே இருக்கக்கூடிய பதில் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக பூஜரையை எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இல்லை எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறவங்க வீடியோவை இப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ வேணும்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வேணுங்கிறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க, எப்படி வச்சுருக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்மளுடைய எல்லார் வீட்டையுமே கோவில் போல் சுத்தமாக வைத்திருந்தால் அந்த வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும், நிலைத்தும் இருக்கும். கடவுளுடைய படங்கள் பூஜரையில் வைத்திருக்கக்கூடிய பூஜரைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. பூஜரையை நாம் எந்த அளவிற்கு நன்றாக வைத்திருக்கின்றோமோ அந்த அளவிற்கு இறைவனுடைய அருள் நம் வீடு முழுவதுமே நிறைந்திருக்கும். நம்மளுடைய பூஜரையில் என்ன மாதிரியான விஷயங்கள் மஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது பூஜரையில் வைக்கக்கூடிய சாமி படங்களை வைத்து சொல்லலாம். ஸோ பூஜரையிலங்கிறது பூஜரையில் நாம் வைக்கக்கூடிய சாமி படங்களை பொறுத்து கூட நிறைய விஷயங்கள் கணிக்கப்படுது. ஸோ சாமி படங்களை எந்த மாதிரி வைக்கணும், எந்த பூக்களை சாமி படங்களுக்கு போடணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களில் பல பேருக்கு அது தெரியாததுனால எல்லாத்தையும் பண்ணி பூஜரையவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வீக கலை அற்று வைத்திடுறீங்க. அந்த மாதிரியான தவறுகள் இனி நீங்கள் செய்யக்கூடாது. கடவுள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்குமே நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்றாலும் கோவில் கருவறையில் உள்ள மூலவருக்கு என்று ஒரு தனி சக்தி எப்பயுமே இருக்குது. அதே ஒரு கான்செப்ட் போல தான் நம்மளுடைய பூஜரையிலே இருக்கக்கூடிய சுவாமி படங்கள். ஸோ நம்ம பூஜரையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கும் தனி சக்தி இருக்குது. பூஜரையில் நம்ம சுவாமி படங்கள் வைக்கிறதோடு விளக்கேற்றி இறைவனை கண்மூடி வணங்கினால தான் மனதில் ஒரு நிம்மதி குடியேறும். அதை அனைவருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உணர்வதற்கு பூஜரைங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணக்கூடிய பூஜரையில் பூஜையும் வந்து சுவாமி படங்களுக்கு நடத்தணும். அதை நடத்தி பாருங்கள், மனதில் உங்களுக்கு நிம்மதி வந்து குடியேறும். அதுக்கப்புறம் நீங்களே வந்து உங்கள் பூஜரையை அவ்வளோ விரும்புவீங்க. ஸோ நம்ம குடியிருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி, இல்லை வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீட்லேயே குடியிருப்போம், வாடகை வீட்லேயும் இருப்போம், எந்த வீடாக இருந்தாலும் பூஜரையை வாஸ்து சாஸ்திரப்படி அமைக்கணும். அப்போ தான் வீட்டில் வசிக்கக்கூடிய நமக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். தனி வீடாக இருந்தாலும் சரி, அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும் சரி, பூஜரையில் வைக்கப்படக்கூடிய சாமி படங்கள் எப்பயுமே உங்களோட வீட்டில் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்கும்படி தான் வைக்கணும். ஸோ பூஜரையில் எந்த ஒரு சுவாமி படங்களாக இருந்தாலும் மற்ற திசையில் வைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் எந்த வீடுகளில் குடியிருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக வந்து மஸ்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். பூஜரையில் சுவாமி படங்களை வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்கும்படி தான் வைக்கணும். வேறு திசையை பார்த்தவாறு எப்பயுமே வைக்கக்கூடாது. பூஜரையில் நீங்கள் அந்த திசையில் தான் படங்களை வைக்கணும். விநாயகர், முருகன்,
அதுக்கப்புறம் பெருமாள், லக்ஷ்மி, இந்த மாதிரி எந்த தெய்வ படங்கமாக இருந்தாலும் ஒன்று வடக்கு நோக்கி வைக்கணும், இல்லைனா கிழக்கு நோக்கி வைக்கணும், வேறு திசையில் வைக்கவே கூடாது. பூஜைறையில் வைக்க வேண்டிய முக்கியமான படங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற கட்டாயம் வைக்க வேண்டிய படங்களை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது பூஜைறையில் ஃபஸ்ட்டு முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய ஃபோட்டோ நிறைந்திருக்கணும். அதுக்கப்புறம் வள்ளி தேவனையுடன் கூடிய முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ரீ மகாலட்சுமியுடன் கூடிய பகவான் நாராயணனுடைய ஃபோட்டோ இருக்கணும். அதுக்கப்புறம் அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான் பசுவுடன் அல்லது கண்டிப்பாக வந்து அந்த மாதிரியும் இருக்கணும். அதே போல் ராதையுடன் கூடிய கிருஷ்ணர் இந்த மாதிரியும் இருக்கணும், இல்லை தனித்த உருவத்தோடு காணப்படக்கூடிய அந்த மாதிரியும் நீங்கள் வைக்கலாம். அதே போல் இன்னும் சில படங்கள் இருக்குது. காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், விசாலாட்சி, பால திரிபுர சுந்தரி, லலிதாம்பாள், அஷ்டலட்சுமி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்பிகை படங்களும் நீங்கள் தாராளமாக உங்கள் பூஜைறையில் வைக்கலாம். கல்வி ஞானத்துக்கு அதிபதியான சரஸ்வதி மிக மிக முக்கியமாக பூஜைறையில் இருக்க வேண்டிய ஒரு தெய்வ படம். அதுக்கப்புறம் உங்கள் குளம் காக்கக்கூடிய குலதெய்வ படம், அது உக்ரமாக இருந்தாலும் நிச்சயமாக உங்கள் வீட்டு பூஜைறையில் தாராளமாக இருக்கலாம். ஸோ வீட்டு பூஜைறையில் மஸ்டாக இருக்க வேண்டிய பூஜை படங்களில் உங்கள் குலதெய்வ படமும் ஒன்று. ஸோ உங்கள் குலதெய்வ படம் உக்ரமாக இருக்குது, அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு யாராவது சொல்லியிருந்து அதை வைக்காமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த தவறை இனி செய்யாமல் உங்கள் குலதெய்வத்துடைய ஃபோட்டோவை வீட்டில் வைங்க. நிச்சயமாக உக்ரமாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் உங்கள் பூஜைறையில் வைக்கும்போது அந்த ஒரு படத்தினால உங்கள் வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீடே வந்து உங்கள் குலதெய்வத்துடைய அருளால் நிறையும். அதனால் மறக்காமல் நீங்கள் குலதெய்வத்துடைய அருள் இருக்கிறதுக்கு குலதெய்வத்துடைய ஃபோட்டோவை தாராளமாக வைங்க. அதே போல் எந்த படங்களை வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் அந்த படங்களை வைக்கிறது உங்களுக்கு தான் வந்து நஷ்டம். ஸோ நஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, நஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த படங்கள் வைத்திருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை எடுத்துருங்க. எக்கச்சக்கமாக தெய்வ படங்களையோ தெய்வ உருவங்களையோ வைத்து நிரப்புவதை விட கண்ணுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய குறைந்த எண்ணிக்கையோடு பூஜைறையில் நாம் பூஜை படங்களை வைக்கிறது நல்லது. சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்து மாட்டி வைப்பது நல்லது. அதாவது இவங்க நான்கு பேர் இருக்கக்கூடிய படம் ஒன்று கிழக்கு பார்த்து மாட்டி வைக்கிறது நல்லது. இல்லை எந்த இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் பூஜைறையில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய இதை வைத்து கொள்ளலாம். அதே நேரத்தில் உக்ர தெய்வங்களாக இருக்கக்கூடிய மகா காளி உள்ளிட்ட தெய்வங்களுடைய படங்கள் வைத்து வழிபாடு வந்து செய்கிறதாக இருந்தால் அதையும் வந்து செய்யலாம். வழிபாடு செய்யும் போது அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே போல் நம்ம விளக்கேற்றக்கூடிய நேரமும் ரொம்ப முக்கியம். பூஜைறையில் இருக்கக்கூடிய தீபமானது கிழக்கு வடக்கு நோக்கி எரியக்கூடிய வகையில் எப்பயுமே நீங்கள் ஏற்றணும். பூஜைறையில் சூரியன் உதயமாகிற போது, சூரிய அஸ்தமனத்தின் போது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை விளக்கேற்றுவது நல்லது. அப்படி இல்லாவிட்டால் மாலை நேரத்தில் விளக்கேற்றி பூஜைறையை வழிபாடு செய்யலாம். பூஜைறையில் தெய்வங்களுக்கு சிறிய அளவில் நெய்வேத்தியம் படைக்கணும். அது கற்கண்டு, சாக்லேட் போன்ற எந்த ஒரு பொருட்களாக வேணாலும் இருக்கலாம். அதே போல் பூஜைறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது வளம்புரி சங்கு. பூஜைறையில் வளம்புரி சங்கு சால கிராமம் வைத்து வழிபாடு செய்கிறது நம்மளுடைய வீட்டில் சக்தியை அதிகரிக்க செய்யும், அதுவும் பாசிட்டிவிட்டியை அதிகரிக்க செய்யும். பூஜையின் போது தீபாராதனை காட்டி அந்த தெய்வ பாடல்களை பாடி நம்ம பூஜை செய்து அந்த சங்க வழிபாடு செய்யும் போது அந்த சங்குக்கு மந்திரங்கள் உச்சரித்து சக்தி அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வீட்டில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கொட்டும். ஸோ வளம்புரி சங்கு கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் பூஜை செய்யும் போது மணியோசங்கிறது ரொம்ப அவசியம். வீட்டில் ஜெய்ய பூஜை செய்யும் போது வாசன சாம்பிராடிகள், ஊதுபத்திகள் ஆகியவற்றை ஏற்றி வைத்த பிறகு பூஜையை தொடங்கணும். பூஜையின் போது மணியோசை எழுப்புவது ரொம்ப முக்கியம். அப்படி எழுப்புறது தான் துர்சக்திகள் நெருங்காமல் இருப்பதற்கு அடையாளம். ஸோ இதெல்லாம் மஸ்டாக பூஜைறையில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். உங்களில் பல பேர் பூஜைறையில் சில தவறுகள் செய்துட்டுருக்கீங்க. அந்த தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் பூஜைறையை எந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறத தகவல்களை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கண்டிப்பாக வீடியோ வந்து பார்க்கட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும்
இந்த பூஜாரியில் என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல புதிய அப்படின்னா நிறைய தாள்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு புதிய அப்படின்னா தாள்களோடு மீன் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.